ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகியிருக்க ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் நான் எதிர்ச்சியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோ அட்மிட் ஆகியிருக்காருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தேன்னு பூமர் மாதிரி பேசி இந்த லாக்குமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவை பார்க்க போறான். ஆனா நம்ம ஹீரோவோட பிஹேவியரே ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கு. ஏதோ ஹிஸ்டாரிக்கல் டிராமா ராயல் ஹைனஸ்லாம் சொல்லி பேசுவாங்களே அந்த மாதிரி பழமையான சைனீஸ்ல பேசுறது மட்டும் இல்லாம ஹீரோயினோட கைய புடிச்சு முத்தம் குடுக்கறான், ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். இதெல்லாம் பாக்க பாக்க லாக்குக்கா செம்ம காண்டாகுது. தென் நம்ம ஹீரோயின் டாக்டரை மீட் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி தலையில ரொம்ப சிவியரா அடிபட்டதுனால உங்க பழைய புருஷனுக்கு பழசெல்லாமே மறந்து போயிடுச்சு. சோ இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல ஏன்ஷியன் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காரு. சோ நீங்க எப்போதுமே அவர் பக்கத்துல இருந்து கைட் பண்ணி இதுக்கு முன்ன நடந்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை நம்பி நம்ம ஹீரோயினுமே ஹீரோவோட எல்லா சேட்டையையும் பொறுத்துக்கிறாங்க. சிக்குனாண்ட அடிமன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே செம்மையா என்ஜாய் பண்றாரு. வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே இங்க ஏதோ சம்திங் மிஸ் ஆன மாதிரி தெரியுதுன்னு சொல்ல உடனே ஹீரோ ஹீரோயினோட வெட்டிங் போட்டோவா மாட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் வா டான்ஸ் ஆடலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் கூட தெரியல, தடுக்கி தடுக்கி கீழே விழ போறாங்க. பட் நம்ம ஹீரோ கரெக்டா புடிச்சு செம்ம ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுல அதிர்ஷ்டத்துக்காக ஒரு செடி வச்சிருப்பாரு. அது காஞ்சி போயிருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம ஹீரோயின் வரத்துக்குள்ள தண்ணி ஊத்திடலான்னு போனா கரெக்டா ஹீரோயின் பார்த்துட்டு இத்தனை நாளா ஹீரோ தன்னை நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஏ தம்பி இங்க வா, இத்தனை நாளா நான் உன்ன ஏமாத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலா நீ என் வீட்டு வேலைக்காரன், நான் என்ன சொன்னாலுமே நீ கேட்டு ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்க. சோ எனக்காக போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட காலை நல்லா கழுவி விடுன்னு சொல்ல, அடி பாவி கட்டின புருஷனையே இப்படி கால் கழுவ விடுறியேன்னு சொல்லி மனசுக்குள்ள குமுற நம்ம ஹீரோ வெளியில காட்டிக்காம கால கழுவி விடுறாரு. ஹீரோயினுக்கா சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அந்த சுடுதண்ணில இருந்து வரப்போக நம்ம ஹீரோயின் முகத்துல அடிச்சிடவும் உள்ள இருக்க ஜென்சன் வெளியில வந்து ஹீரோவை பார்த்து, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது, ஆக்சுவலா ஹீரோயின் உங்களதான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா, சோ நீங்க தேவையில்லாம லோக்க பார்த்து ஜெலஸ் ஆகாதீங்க, இதெல்லாம் சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜென்சன் போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே கண் விழிச்சு கான்சியஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் 1-1, நீங்க நடிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் உங்களால என்ன ஏமாத்த முடியாது. சரி இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான காக்டெயில் பார்ட்டி இருக்கு, சோ சீக்கிரமா ரெடியாகி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த பார்ட்டியில லாக் நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஒரு பெரிய பினான்சியர் அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு, பட் எனக்கு அந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லாததுனால இப்ப அவர்கிட்ட நீ தான் என்னோட ஃபியான்சேன் நான் சொல்ல போறேன்னு சொல்ல, நோ 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 கண்டிப்பா என்னால முடியாது, இதை தவிர வேற என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, பட் கண்டிப்பா இதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது யார் இந்த பொண்ணுன்னு இன்வெஸ்டர் கேட்கவும் என்னோட ஃபியான்சேன்னு லாக் சொல்ல ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பத்தாததுக்கு ஹீரோ வேற இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஒருவேளை ஹீரோயின் லாக்க லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் தன்னை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு தப்பா நினைச்சுக்கிற நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது லாக்கோட ஆளுங்க அவர் முகத்துல ஏதோ ஸ்ட்ராங்கான ட்ரக்ஸ் அடிச்சு விட்டுறவும் ஹீரோவால சரியா நிக்கவே முடியல. ஈவன் இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அங்க வர பிரின்சி நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோவை கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி கூப்பிடவும் ஹீரோ கண்ணுக்கு பிரின்சி ஹீரோயின் மாதிரி தெரியறதுனால பக்கத்துல போறாரு. அதுவே இங்க ரொம்ப கோவத்துல இருக்க நம்ம ஹீரோயின் லாக்க கண்ணா பின்னான் திட்டி, உனக்கெல்லாம் அறிவில்ல, நான் அவ்வளவு சொல்லியுமே கேட்காம ஏன் அந்த இன்வெஸ்டர் கிட்ட நான் உன்னோட ஃபியான்சேன்னு சொன்னேன், நல்ல வேலை இங்க ஹீரோ இல்ல, இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு உன்ன கண்ணந்துண்டமா வெட்டி போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கவும் என்னவா இருக்கும்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளுங்க பிரின்சியை இழுத்துட்டு போறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அப்படியே தொப்ப தொப்பையா நனைஞ்சு கிடக்கான். பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் என்னங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்கும்போது, சாரி மை டியர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இந்நேரத்துக்கு நான் உனக்கு துரோகம் பண்ணிருப்பேன், நான் ஒரு பாவி நான் ஒரு பாவின்னு அலறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்கும்போதுதான், எனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, சோ என்னோட கண்ணுக்கு பிரின்சி ஒன்ன மாதிரி தெரிஞ்சதுனால நான் அவ பக்கத்துல போனேன், பட் நான் உன் மேல வச்சிருந்த உண்மையான காதலா என்னவான்னு தெரியல, கரெக்டா என்ன தடுத்து நிறுத்திடுச்சு, அதனாலதான் நான் பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் தெரிஞ்சே உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் அந்த அளவுக்கு உன்ன உண்மையா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், பிளீஸ் வில் யூ ரீமேரி மீனு ஹீரோ கேக்க, ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க, அப்புறம் என்ன ஒரே முத்த மலைகள் தான். இதை பார்த்து டென்ஷன் ஆகிற லாக்கு ஹீரோயின் கிட்ட, நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு வர வச்சு
நான் உன்னை பல வருஷமா காதலிச்சிட்டு இருந்தேன், பட் உன்னோட அப்பா உள்ள பூந்தி எல்லாத்தையுமே கெடுத்துட்டாரு. அதனாலதான் நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. இப்பயும் எதுவும் கெட்டு போகல, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீயும் நானும் ஃபாரின்ல போய் சந்தோஷமா வாழலான்னு தன்னோட காதல ப்ரப்போஸ் பண்ணவும். இத்தனை நாள் நான் உன ஒரு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தேன், பட் இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க கூட தகுதி இல்ல. இனி என் முகத்துல முழிச்சிடாத, என் கண்ணில பற்றாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றச்ச லாக் தன்னோட ஆளுங்களை வச்சு ஹீரோயினையே லாக் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, கட்டி போட்டு காதல் வசனங்களை பேசவும் ஹீரோயினுக்கா கடுப்பாகுது. அதே நேரம் ஹீரோக்கு ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போதான் இந்த லாக் பைய உனக்கு நான் சில பல விஷயங்களை புரிய வைக்கணும்னு சொல்லி இந்த ஸ்மோக்கை கிளப்பி விட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்னா, கிராஜுவேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்பவே டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். பட் அதுக்குள்ள அங்க வந்துடுற நம்ம ஹீரோயினோட அப்பா, என் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன்கிட்ட எந்த தகுதியுமே இல்லைன்னு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு. இதனால டென்ஷன் ஆகிற லாக்கு ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக ஒருத்தங்கிட்ட நிறையவே காசு கொடுத்து ஹீரோயின் அப்பாவோட கம்பெனியில இருக்க ஏதாவது ஒரு மிஷின்ல பிரச்சனை பண்ண சொல்லியிருப்பான். இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டான லூசி கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு பியானோ எல்லாம் பிளே பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப பயங்கரமான கொடூரமான பவர்ஃபுல்லான விஷ வாயு, அதாவது இந்த பாய்சனஸ் கேஸ் டேங்க்னு சொல்லுவாங்கல, அது வெடிச்சு லீக் ஆகி ரொம்ப வேகமா அந்த பில்டிங் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதனால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அங்க இருக்கிற ஒரே ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை வெளியில போய் தன்னை காப்பாத்த யாரையாவது கூட்டிடுவான்னு சொல்லியிருப்பாங்க. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இப்படி தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாத நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லங்கிறதுனால அந்த சூட்டையுமே போட்டு வெளியில போயிருப்பா. பட் அவங்களாலையுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கச்சுதான் ஹீரோயினை ஒருத்தர் வந்து காப்பாத்திருக்காரு. சோ இப்ப இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ற லாக்கு, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த பாட்டை நான் எழுதல, உண்மையான ஆத்தரே உன்னோட ஃப்ரெண்ட் லூசி தான், உனக்கு அவ இந்த சாங்க சர்ப்ரைஸா தரணும்னு சொல்லி ரகசியமா எழுதிட்டு இருந்தா, பட் நான் அதை அவளுக்கே தெரியாம அவகிட்ட இருந்து ஆட்டைய போட்டு உனக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், எப்படி பிடிச்சிருக்கா? இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா, ஒருவேளை நான் அன்னைக்கு நினைச்சிருந்தா கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்திருக்க முடியும், பட் நான் பண்ணல, அதுக்கான காரணமே இந்த பாட்டு தான். ஒருவேளை இந்த பாட்டை அவ உனக்காக எழுதியிருக்காங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நீ என்ன ஒரு மனுஷனாவே மதிச்சிருக்க மாட்டே. சோ ஒரு பாட்டுக்காக உன் ஃப்ரெண்டையே கொல்ல துணிஞ்ச எனக்கு உனக்காக உன் புருஷனை கொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டு மிரட்டவும். எங்க இந்த சைக்கோ ஹீரோ ஏதாவது பண்ணிருவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு அவரை விட்டு நீ எது சொன்னாலும் நான் கேக்குறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் தான் போதும். அவங்கள பயங்கரமா மிரட்டி ஹீரோக்கு கால் பண்ண வச்சு ஹீரோயின் வாயாலேயே, எனக்கு உன்ன பிடிக்கல, நான் உன் கூட பிரேக்அப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு இப்பதான் லாக் என்ன எவ்வளவு தூரம் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காங்கிற உண்மையே புரிய வந்தது. சோ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆக போறேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்ல வச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கண்டிப்பா இது தன்னோட மனசார சொல்லியிருக்க மாட்டாங்கிறது நல்லா புரியறதுனால உடனே தான் ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்ப இந்த லாக்கு பியானோ வாசிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் என் கட்டை அவிழ்த்து விட்டினா நானும் உன் கூட சேர்ந்து கிட்டார் வாசிப்பேன்னு சொல்ல வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, என்ன பேபி இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, நீ என்ன உண்மையா லவ் பண்றியோ இல்ல உன் ஆறுயிர் புருஷன் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக பயந்து போய் என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பட் ஐ நீட் யூ, நீ எனக்கு வேணும். அதே நேரம் இன்னத்துக்கு உன் புருஷன் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஊரு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருப்பான், அதனால எல்லா பிரச்சனையும் முடியற வரை இங்க நாம வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உன் கட்டை அவிழ்த்து விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள யாரோ வர மாதிரி இருக்கவும் ஒரு பெரிய இரும்பு பேட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யாரு உள்ள வந்தாலும் மண்டைய ரெண்டா உடச்சிடறாங்கிற வெறியோட லாக் போறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடுறேன், நம்ம ஹீரோ என் அன்பே ஆறுயிரே உன்னை பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு காதல் வசனங்கள்லாம் பேசிட்டு ஹீரோயினோட கட்டை அவிழ்த்து விட போகும்போது கரெக்டா அங்க வரலாக்கு நம்ம ஹீரோ மண்டைய டார்கெட் வச்சு ஓங்கி ஒரு அடிதான். நல்ல வேலை நம்ம ஹீரோ நகர்ந்துடுறாரு, இல்ல மூளையெல்லாம் சதறி இருக்கும். என்னங்க இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு வரும்போது ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு வந்தீங்களான்னு ஹீரோயின் கேக்க, யா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு ஹாசா பிளேடு, இத வச்சு பென்சில் கூட சீவ முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கான்பிடென்ட் வேற லெவல். இந்த ஹாசா பிளேட வச்சு அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிடலான்னு பக்கத்துல போனா அவன் தான் கையில ஒரு இரும்பு பேட் வச்சிருக்கானே, அதை வச்சு நம்ம ஹீரோவோட முதுகுல குத்து குத்து குத்துன்னு எலும்பையே உடச்சிடுறான். பட் இங்கதான் நம்ம ஹீரோவோட புத்திசாலித்தனத்தை நம்ம பாராட்டியே ஆகணும், கையில வச்சிருந்த பிளேட நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி போட அதை எடுத்து அவங்களை கட்டி போட்டிருக்க கயிறெல்லாம் அவிழ்த்துட்டு லாக்கோட முதுவை காட்டி ஓங்கி ஒரு உதவிடவும் அவன் பறந்துடுறான். ஏன்டா டோமரு உனக்கு எவ்வளவு தைரியம்னு தான் என்னோட புருஷனையே அடிச்சிருப்பேன்னு கேட்டு ஹீரோயின் செம்ம கண்டாகி லாக்க போட்டு அடி அடின்னு உத உதன்னு உதச்சி தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்புறச்ச போலீஸ் வர சைரன் சவுண்ட் கேட்கவும், இதுக்கப்புறம் யாராலையுமே இங்க இருந்து தப்பிக்க முடியாது, எனக்கு கிடைக்காது நீ வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டோட மரணத்துக்கு காரணமா இருந்த அதே கேஸையே இங்க ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி சைக்கோ மாதிரி சாரி எனக்கு சரியா சிரிக்க வரல அந்த மாதிரி ஏதோ கிறுக்குத்தனமா சிரிக்கிறான், பார்க்கவே நிஜமா ரொம்ப பயமா இருக்கும்.
பட் அந்த பாய்சனஸ் கேஸால அவனாலேயுமே மூச்சு விட முடியல. ஈவன் நம்ம ஹீரோவுமே மட்டையாகிடுறாரு. என்னங்க எழுதுறீங்க எழுதுறீங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கதர்றா. அப்பதான் அவளுக்கு முக்கியமான ஒரு பிளாஷ்பேக்குமே ஞாபகம் வருது. என்ன மேட்டர்னா, அன்னைக்கு ஃபேக்டரியில நடந்த ஆக்சிடென்ட் அப்போ நம்ம ஹீரோயின் தன் ஃப்ரெண்டோட சூட்டை தானே போட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் காப்பாத்திருப்பாரு. பட் இந்த விஷயம் அவருக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் போட்டிருந்த சூட்ல ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேரை எழுதியிருக்கோம். சோ மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்டோட பேரை சொல்லி எங்க எழுதுறீங்க எழுதுறீங்கன்னு ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டை நம்ம ஹீரோ ஹம் பண்ணதுனாலதான் நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சிருப்பாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு தன்னை காப்பாத்தினது ஹீரோங்கிற விஷயமே புரிய வருது. அதனால ரொம்ப எமோஷனல் ஆகி, அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தின உங்களை நான் இப்படி இறக்க விட மாட்டேன், வாங்க போலாம் வாங்க போலான்னு சொல்லி ஹீரோயின் தூக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ண ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரி திரும்ப ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நடந்திருக்கு. அப்ப அங்க வர நம்ம ஜின்ஜின், அதாவது நம்ம ஹீரோயினோட இன்னொரு கேரக்டர், உன்னோட உண்மையான காதல ஒன் ஒன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், பட் இப்பதான் அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, சோ இதுக்கப்புறம் நான் எதுக்குன்னு கேட்க ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆகி ஜின்ஜின் நீ போகாதன்னு சொல்லவும் ஜின்ஜின் ஒன் ஒன் நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான், அதனால நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஈவன் நானுமே ரொம்ப சந்தோஷமா தான் இங்கே இருந்து போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மயங்கிடுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கான்சியஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் ஹீரோவோட காதை பிடிச்சி திருவி, உனக்கு அப்ப என்ன பிடிக்காது, ஜின்ஜின் தான் பிடிக்கும், அவ கூட தான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறியான்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு நீயும் வேணும் அவளும் வேணும், நான் பல தடவை உன்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாத்திருக்கேன், சோ எனக்கு ஒன் ஒனும் வேணும், அதே நேரம் நீ என்ன எந்த அளவுக்கு உண்மையா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கங்கிறதுமே எனக்கு தெரியும், சோ எனக்கு ஜின்ஜினுமே வேணும்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா சரி இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோயின் பச்சக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுமே ரொம்ப நேரம் ரசிச்சு ரசிச்சு கிஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஐயா ஜாலி எனக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப குஷியாகி பயங்கரமா கத்தவும் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த சீரீஸுமே ரொம்ப சந்தோஷமா முடியுது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.